பெரியாரையும் போற்றுகிறோம் வள்ளலாரையும் கொண்டாடுகிறார்களே என்பதுதான் அவர்களால் ஜீரணிக்க முடியல திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கோவில்கள் அனைத்தையும் பொன்போல போற்றி பாதுகாக்கிறார்களே இவர்கள் என்ன சொல்லி குற்றம் சாட்டுவது என்று சிலருக்கு குழப்பமாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு கோவில்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர் மத்திய பிரதேசத்தில் பேசினாலும் அந்த மாநில பேசினாலும் தெலுங்கானாவில் பேசினாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறார் அவரால் மறக்க முடியாத மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களை திமுக அரசு கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று பகிங்கரமாக குற்றச்சாட்டை நான் நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை ஒரு தமிழ் நாளிதழ் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது அந்த நாளிதழை நிர்வாகி ஒருவர் புகழ்பெற்ற திருக்கோவில் ஒன்றில் ஒருவராக இருக்கிறார் அப்படியானால் அவர் அந்த கோவிலை ஆக்கிரமித்து அதே நாளிதழில் கடந்த ஜூன் மாதத்தில் துறையினுடைய சிறப்பான செயல்பாடு பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அந்த கட்டுரையை நான் படிக்கிறேன் அந்த கட்டுரைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கோயில் உண்டியல் பணம் எங்கும் போகாது யூக பேச்சுகளும் அடங்கும் கோவில்களில் உண்டியல் வைக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை பக்தர்களின் காணிக்கைகள் பத்திரமாகத்தான் இருக்கின்றன மிகுந்த முன்னெச்சரிக்கையுடனே கையாளப்படுகின்றன காணிக்கை குறித்த பதிவேடுகள் எண்ணி முடிக்கப்பட்ட மறுநாளே அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள பதிவேடுகளில் ஏற்றப்படுகின்றன அதிலிருந்து ஒரு நகல் தணிக்கை பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது தனியார் நிறுவனங்களில் இல்லாத அளவுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன இப்படி சொல்வது இந்த ஸ்டாலின் அல்ல அந்த நாளிதழிலும் வெளியீட்டாளரே சொல்லி இன்னொன்றையும் சொல்கிறார் அவர் எந்த நாளிதழும் பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே புரியும் அதுல என்ன சொல்லுகிறார் ஒரு சிலர் அவரவர் கற்பனைக்கு சிந்தனை ஏற்றார் போல உண்டியல் காணிக்கைகள் இந்த அமைச்சருக்கு பத்து சதவீதம் போகிறது அந்த அமைச்சருக்கு பத்து சதவீதம் போகிறது என சொல்வது அவர்களை அறியாமை என்றே வேறில்லை இதை சொல்வது ஸ்டாலின் அல்ல அந்த நாளிதழில் வெளியீட்டாளர் சொல்லியிருக்கிறார் அதே நாளேட்டில்தான் பிரதமர் சொன்ன பொய்யை தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க பொறுப்பு வாய்ந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தவறான அவதூறு செய்திகள் சொல்வது சரியா ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் போய் பேசுவது முறையா தர்மமா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் யாருக்காக பேசுகிறார் யாருடைய குரலை எதிரொலிக்கிறார் இந்த இரண்டாண்டு காலத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது

ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தவறா எதை தவறு என்கிறார் பிரதமர் பிரதமர்களின் பார்வையில் தான் தவறு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொது தன்மையோடு ஆட்சி நடத்தி வருகிறோம் கருணையுள்ள ஆட்சி நடத்தி வருகிறோம் அதனால்தான் கருணை வடிவிலான வள்ளலாரை போற்றுகிறோம் அதற்கு அடையாளமாக வள்ளல்லாறு இருநூறு நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கடலூர் மாவட்ட தலைநகரில் நூற்றி பதினேழு ஏக்கரில் அமைக்கப்படவிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்கு அருள் பிரகாச வல்ல வள்ளலார் அவர்களின் பெயர் சூட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தாரும் உயர்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகையை நடத்தல் வேண்டும் என்பதை அறநெறியாக கொண்டு வாழ்ந்து காட்டிய அருள்திரு திரு வள்ளலார் அவர்களின் இருநூறாவது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் தனி பெறும் கருணை நாளில் இந்து சமய அறநலத்துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நூற்றாண்டு விழா என்றாலோ பிறந்த நாள் விழாக்கள் என்றாலோ அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டுமே கொண்டாடுவார்கள் ஆனால் பாபு என்று என்னால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களோ மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களது நூற்றாண்டு விழாவை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார் மாதந்தோறும் விழாக்கள் தான் அவருக்கு திருப்தி ஏதோ கணக்குக்காக கடமைக்காக அல்ல எதையும் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு நடத்துவார் அவரிடம் எந்த பணியை ஒப்படைத்தாலும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் மற்றவர்களை விட வித்தியாசம் தெரிவது போல நடத்தி காட்டுவார் அதற்கு தான் இந்த விழா தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நிதி நாளாகவும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவித்த நமது திராவிட மாடல் அரசு பிரகாச வல்லலார் அவர்களின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்தது வள்ளலார் பிறந்து இருநூறு ஆண்டுகள் அவர் தொடங்கிய தர்மசாலைக்கு நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகள் அவர் ஏற்றிய தீபத்திற்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக கடந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் கொண்டாடினோம் அந்த விழாவில் கலந்து கொண்டு வள்ளலார் இருநூறு விழாவுக்கான லட்சியனை வெளியிட்டோம் அஞ்சல் அஞ்சலுரை மற்றும் சிறப்பு மலரை வெளியிடப்பட்டது ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவதற்கான நிகழ்ச்சியையும் நான் அன்றைக்கு தொடங்கி வைத்தேன் அதற்காக மூன்று கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது அது ஒரு நாள் விழாவாக மட்டும் நடத்தி முடித்து விடவில்லை ஆண்டு முழுவதும் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தார் ஆண்டு முழுவதும் எப்படி நடத்துவார்கள் என்பதை அறிய நானும் ஆர்வமாக இருந்தேன் அந்த பட்டியலை வாங்கி பார்த்த பிறகுதான் எனக்கே மலைப்பாக இருந்தது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் முப்பது விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது இதற்காக முனைவர் கிருஷ்ணராஜ் மாணவராயர் அவர்கள் தலைமையில் பதினான்கு பேர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இவர்கள் ஆலோசனைப்படி ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது சென்னையில் நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி இதன் தொடர்ச்சியாக ஐம்பது வாரங்களாக ஐம்பது நகரங்களில் வள்ளலார் முப்பெரு விழா நடைபெற்றுள்ளது இப்பொழுது இங்கு நான் கலந்து கொள்ளும் இந்த நிறைவு விழா ஐம்பத்தி ரெண்டாவது நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை இந்த நிறைவு விழா மட்டுமல்ல நிறைவான விழா வள்ளலார் பெருமானுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைய மரியாதைய நிறைவாக ஆற்றியிருக்கிறோம் தொடர் அன்னதானங்கள் இருபத்தோரு மண்டலங்களில் நடைபெற்றுள்ளன பசிப்பிணி போக்க அணையா அடுப்பை உருவாக்கிய அன்னல் பெயரால் அரசின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு வள்ளலார் வாழ்க்கை அது தொடர்பாக கட்டுரை பேச்சு மற்றும் போட்டிகளை நடத்தி அது வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கும் அறிவு பசியையும் வயிற்று பசியும் போக்கு விழாக்களாக இவை அமைந்துள்ளன இதனை ஆர்வத்துடன் செய்து காட்டியிருக்கக்கூடிய மாண்மிக அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முதன்மை செயலாளர் மணிவாசன் அவர்களையும் சிறப்பு பணி அலுவலர் குமரகூரபுரன் குமரகூரன் அவர்களையும் ஆணையர் முரளிதரன் அவர்களையும் கூடுதல் ஆணையர் சங்கர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் அனைவரின் சார்பில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த காலகட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான வழிகாட்டிதான் அருள் திரு வள்ளலார் அவர்கள் இறையியல் என்பது அவரவர் விருப்பம் அவரவர் தனிப்பட்ட உரிமை ஆனால் அந்த இறையியலை ஆன்மீக உணர்வை ஒரு கூட்டம் அரசியலுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக குளிர்காய பார்க்கிறது அரசியல் வேறு ஆன்மீக வேறு என்பதை பகுத்தறிந்து பார்க்கும் பகுத்தறிவாளர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களை குழப்ப சிலர் முயற்சித்து வரும் காலத்தில் வள்ளலார் அவர்கள் நமக்கு அறிவு திறவுகோளாக காட்சியளிக்கிறார்கள் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தியவர் அருப்புரஞ்சோதி ராமலிங்க வல்லலார் அவர்கள் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் அவர் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானத்தை அடைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே என்று பாடியவர் வல்லலார் பெருமானவர்கள் ஒன்று என்ற வல்லலார் பெருமான எண்ணத்தை இன்று நாம் விதைக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நானூற்றி பத்தொன்பதாவது வாக்குறுதியாக வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம் சாதி சமய நல்லிணக்கத்தை பேணும் கூடிய வகையில் அருள்பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க போதனைகளை போற்றும் வகையில் இது அமையும் என்று சொல்லப்பட்டது அந்த மையத்தினுடைய ஆணையினை இன்று உங்கள் முன்னால் வழங்கியிருக்கிறோம் விரைவாக இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்படும் சென்னையில் முதன் முதலாக வள்ளலார் நகரை உருவாக்கியவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் அவர்கள் நாம் ஆட்சிக்கு வந்ததும் வள்ளலார் பிறந்த நாளை தனி பெரும் கருணை நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறோம் வள்ளலாருடைய அறிவு இது இதுபோன்ற பிளவு சக்திகள் மங்கி போவார்கள் நாம் வள்ளலாரை உயர்த்தி பிடிப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை பெரியாரையும் போற்றுகிறோம் வள்ளலாரையும் கொண்டாடுகிறார்களே என்பதுதான் அவர்களால் ஜீரணிக்க முடியல திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கோவில்கள் அனைத்தையும் போல போற்றி பாதுகாக்கிறார்களே இவர்கள் என்ன சொல்லி குற்றம் சாட்டுவது என்று சிலருக்கு குழப்பமாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு கோவில்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர் மத்திய பிரதேசத்தில் பேசினாலும் அந்த மாநில பேசினாலும் தெலுங்கானாவில் பேசினாலும் தமிழ்நாட்டை பற்றித்தான் பேசுகிறார் அவரால் மறக்க முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களை திமுக அரசு கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று பயங்கரமாக அவர் பேசியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் மாண்புமிகு பிரதமர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை ஒரு தமிழ் நாளிதழ் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது அந்த நாளிதழின் நிர்வாகி ஒருவர் புகழ்பெற்ற திருக்கோவில் ஒன்றில் அரங்காவலில் ஒருவராக இருக்கிறார் அப்படியானால் அவர் அந்த கோவிலை ஆக்கிரமித்து இருக்கிறார் என்று அர்த்தமா அதே நாளிதழில் கடந்த ஜூன் மாதத்தில் அன்னல் சிறப்பான செயல்பாடு பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது பத்திரிக்கை அந்த கட்டுரையை நான் படிக்கிறேன் அந்த கட்டுரைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கோயில் உண்டியல் பணம் எங்கும் போகாது யூக பேச்சுகளும் உண்மை நிலை நிலை உண்மை நிலையும் அது அடங்கும் கோவில்களில் உண்டியல் வைக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை பக்தர்களின் காணிக்கைகள் பத்திரமாகத்தான் இருக்கின்றன மிகுந்த முன்னெச்சரிக்கையுடனே கையாளப்படுகின்றன காணிக்கை குறித்த பதிவேடுகள் எண்ணி முடிக்கப்பட்ட மறுநாளே அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள பதிவேடுகளில் ஏற்றப்படுகின்றன அதிலிருந்து ஒரு நகல் தணிக்கை பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது தனியார் நிறுவனங்களில் இல்லாத அளவுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன இப்படி சொல்வது இந்த ஸ்டாலின் அல்ல அந்த நாளிதழில் வெளியீட்டாளரே சொல்லியிருக்கிறார் இன்னொன்றையும் சொல்கிறார் அவர் எந்த நாளையுன்னு பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே புரியும் அதில் என்ன சொல்லுகிறன்றதா ஒரு சிலர் அவரவர் கற்பனைக்கு சிந்தனைக்கு ஏற்றார் போல உண்டியல் காணிக்கைகள் இந்த அமைச்சருக்கு பத்து சதவீதம் போகிறது அந்த அமைச்சருக்கு பத்து சதவீதம் போகிறது என சொல்வது அவர்களை அறியாமையின்றி வேறில்லை இதை சொல்வது ஸ்டாலின் அல்ல அந்த நாளில் சொல்லியிருக்கிறார் அதே நாளில் தான் பிரதமர் சொன்ன பொய்யை தலைப்பு செய்தியாக போட்டிருக்கிறாங்க பொறுப்பு வாய்ந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தவறான அவதூறு செய்திகள் சொல்வது சரியா ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் போய் பேசுவது முறையா தர்மமா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் யாருக்காக பேசுகிறார் யாருடைய குரலை எதிரொலிக்கிறார் இந்த ரெண்டாண்டு காலத்தில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது இது தவறா சொல்லுங்க இது தவறா ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க நூற்றி பன்னிரண்டு திருக்கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்வதற்கும் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தவறா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது திருக்கோயில்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்கள் திருப்பணிகளை சேர்த்து இந்த நிதியாண்டில் மட்டும் ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தவறா எதை தவறு என்கிறார் பிரதமர் பிரதமர்களின் பார்வையில் தான் தவறு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொதுத்தன்மையோடு தன்மையோடு ஆட்சி நடத்தி வருகிறோம் கருணையுள்ள ஆட்சி நடத்தி வருகிறோம் அதனால்தான் கருணை வடிவிலான வள்ளலாரை போற்றுகிறோம் அதற்கு அடையாளமாக வள்ளலார் இரநூறு நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கடலூர் மாவட்ட தலைநகரில் நூற்றி பதினேழு ஏக்கரில் அமைக்கப்படவிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்கு அருள் பிரகாச அவர்களின் பெயர் சூட்டப்படும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் வழியில் வாடிய உயிர்கள் அனைத்தையும் வாழவைக்கு மாட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கும் செயல்படும் இது உறுதி நன்றி வணக்கம்